சோ மக்களே, மேடம் காட்டுனதுல வந்து எனக்கே ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த பட்டாசு எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வெடிச்சு நம்ம இப்பயே தீபாவளி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க, இது வந்து நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி பீர்ன்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க. இது ஒரு பட்டாசு, பட்டாசுலேயே ஒரு வெரைட்டி. சோ அதான் அந்த புஷ்பால் மாதிரி மேலே போயிட்டு பறக்கலாம், அந்த மாதிரி ஒரு பட்டாசு வெடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஊதுபத்தி அதெல்லாம் எடுத்துட்டு வரலையா? அப்படியே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்க பிசினஸ் மங்கை. மங்கை இல்லாத பிசினஸ் இல்ல, பிசினஸ் இல்லாம மங்கை இல்ல, மொத்தத்துல நீங்க இல்லாம நான் இல்ல. அந்த வகையில நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான். ஆமாங்க, இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, சிவகாசில இருக்க ரெட் ஃபோர்ட்ன்ற ஒரு ஃபயர் ஃபேக்டரியில தான் இருக்கும். சோ இவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா, பட்டாசு எல்லாம் மேனுபேக்சரிங் பண்ணி இவங்க நிறைய கடைகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நேரடியாவே உங்ககிட்ட வந்து ரீட்டைலாவும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டுமே இருக்கு. அவங்க எப்படி வந்து என்னென்ன ரேட்ல சேல்ஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன ப்ரைசிங்ல ஸ்டார்ட் ஆகுது, இவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதே அவங்களோட நிறுவன உரிமையாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க, இன்னொரு விஷயம்னா, பறக்கிறது எல்லாமே சீசன் டைம் தான், தீபாவளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ வந்து. வாங்க, அவங்க ஷாப்ல போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷாப்ல போலாம். இப்ப நம்ம வந்து இந்த ஃபேக்டரி, ரெட் ஃபயர் ஃபேக்டரியோட ஷாப்புலதான் இருக்கும். இந்த நிறுவனத்தோட உரிமையாளர் வந்து பாத்தீங்கன்னா, கோதை நாச்சியார் மேடம் தான். சோ ஆமாங்க, ஒரு லேடி ஆண்டர்பிரனர் தான் இப்ப நம்ம வந்து மீட் பண்ண போறோம். இவங்க வெற்றிகரமா வந்து 15 வருஷமா இந்த ஃபேக்டரி வந்து சிவகாசியில வந்து ரன் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஒரு லேடி ஆண்டர்பிரனரோட வீடியோ போறது, ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் மங்கை சேனல்ல. சோ அவங்க கிட்ட போயிட்டு இது எப்படி குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி 15 வருஷமா வெற்றிகரமா நடத்திட்டு இருக்காங்கன்ற இதை பத்தி டீடைல்ஸ் கேட்டு. சோ உள்ள வந்து வந்துட்டோம். நம்ம பாத்துட்டு இருக்கிறது வேலு நர்சர் கிடையாது, கோட்டோட ஃபேக்டரியோட அவுட்லெட்ல தான் நம்ம இப்ப இருக்கோம். மேடம் தான் இந்த ஷாப்போட ஓனர் எம்டி. அவங்க கிட்ட வந்து இங்க என்னென்ன பிரைசிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த இவங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன அப்படின்ற டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கடை வந்து சிவகாசி பக்கத்தில் வெம்பக்கோட்டைங்கிற ஊர் பக்கத்தில் இருக்குது. நம்ம இதை வந்து 15 வருஷமாக நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபேக்ட்ரி இருக்குது, இது வந்து அவுட்லெட் தான். ரெட் ஃபோர்ட்டுங்கிறது நம்மளோட பிராண்ட் நேமில் பண்ணுறோம். பைகில்ஸுங்கிறது ஃபேக்ட்ரியோட நேம். இது போக நம்ம சென்னையிலையும் 15 வருஷத்துக்கு மேலேயே ஸ்ரீ உதய் கிராக்கர்ஸ் அப்படிங்கிற பேரில் பட்டாசு கடை போட்டுக்கிட்டு இருக்கோம். வேலைச்சேரி சென்னையிலையும் கடை இருக்குது, ரீட்டைல் ஷாப் இருக்குது. இது வந்து நம்ம சிவகாசி ரேட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சிவகாசியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சென்னையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம கடை பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். நம்ம நிறைய நிறைய வியாபாரிகளுக்கு நம்ம ஹோல்சேலாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க ரீட்டைல் ஷாப்க்கு அவங்களும் வச்சுருக்கிறாங்க. நம்ம கடை மற்ற ரீட்டைல் ஷாப் கம்பேர் பண்ணும்போது நம்ம கடையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகவே கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு நம்மளால எல்லாரும் சிவகாசியில் இருக்க எல்லாரும் கூட கம்பேர் பண்ணுறது நம்ம வந்து ரேட் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு இங்கே நம்ம கிட்ட பட்டாசு ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ்லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகிறது. ஆமாம், எல்லா வகையான பட்டாசுகளும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த பட்டாசு வேணுனாலும் மார்க்கெட் மேக்ஸிமம் கிஃப்ட் பாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எல்லாமே நம்மளே ஓனாகவே பண்ணி கொடுத்துறோம். அதேமாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரனாலும்
உங்களுக்கு நாங்கள் பண்ணி தந்துடுவோம். இப்போ நாங்களே வந்து 16 ஐட்டம்ல இருந்து 61 ஐட்டம் வரைக்கும் கிஃப்ட் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுபோக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு 21 ஐட்டத்தில் எங்கள் இந்தந்த ஐட்டம் வேண்டாம், வேறு ஐட்டம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அந்த கிஃப்ட் பாக்ஸ்லேயே வந்து இது மட்டும் இந்த என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் பண்ணி கொடுத்துட்றோம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, நம்மளோட கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கண்டிப்பாக வெளியூர்ல கண்டிப்பாக பண்ணிடலாம் மேம். கொரியர் நாங்கள் வந்து லாரி டிரான்ஸ்போர்ட்ல வந்து டிரான்ஸ்போர்ட் அனுப்பி விட்டுருக்கோம், டைப் வச்சுருக்கோம், அனுப்பி விட்டுருவோம் உங்களுக்கு. நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணி நம்ம டூ பே பண்ணி அனுப்பிடுவோம். நீங்கள் பேக்கேஜிங் எடுக்கும் போது மட்டும் பே பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு எந்த ஊரில் இருந்ததுனாலும் ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். சரி, வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த பட்டாஸ்லாம் கலெக்ஷன் காட்டுவாங்க. காட்டுறப்போ சப்போஸ் உங்களை யாராவது ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணலாம், நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க தீபாவளி டைமில் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு 20 நாளுக்கு 14 நாளுக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்கள்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலும் அனுப்பி வச்சுருவோம். அதுபோக நம்ம வெப்சைட்டும் எந்த ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு வந்து கை கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவோம். சப்போஸ் இது நீங்கள் ஃபஸ்ட்டு இயர்லியராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிடச்சிடும். லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் அனுப்புறதுலேருந்து 1 வீக்குள்ளே உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவோம். சப்போஸ் லேட்டாக எங்களுக்கும் கண்டினியூஸ் கால்ஸு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் பட் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே கைக்கு வந்து ரீச் ஆயிரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி ரெகுலர் கஸ்டமர்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கு கேட்டாலும் தெரியும். அவங்க பேசிட்டு மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க என்னென்ன பட்டாசுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கலெக்ஷன் போறதுக்கு முன்னாடி இந்த ரேட்ல எனக்கு மேடம் ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே கிட்ஸ் பட்டாசுனால மெயினா கிட்ஸ் தான் விரும்பி வெடிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்னாலே இந்த சுறுசுறுவத்தி தான். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு பீஸ் வந்து 1 ரூபா ரேட்டுக்கு தான் வரும். ஆமா, ஒரு பாக்ஸ் கண்டிப்பா நிச்சயமா. ஆமா மேம், ஏன்னா இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு 10 ரூபா அந்த ரேட்ல தான் வருது. வாங்கிருக்கோம் இது வந்து சின்ன வயசுல கூட சரி, அப்ப வாங்குறப்பவே வந்து 5 ரூபா 10 ரூபா வருது. அதுல ஒரு பாக்ஸ்ல 10 பீஸ் வந்து உங்களுக்கு 10 ரூபா தான், 10 பீஸ் வந்துரும். ₹1 தான் வருது. இது வந்து குட்டீஸ்க்கு வந்து வெடிக்கிறது ரொம்ப ஜாலியா வெடிப்பாங்க. அது போக சேஃப்டியும் கூட, உங்களுக்கு கைக்கு பற்றமோ அந்த பயம் எல்லாம் வேண்டாம். இதுதான் கிடைச்சிரும். அடுத்து பாத்தீங்கன்னா குட்டி சைட்டத்திலேயே அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சக்கரம். இது வந்து சின்ன சைஸ். ஆமா, சங்கு சக்கரம். அது சின்ன சைஸ். இது வந்து அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய சைஸ் சக்கரத்திலையுமே. இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். இந்த சருகு சக்கரம் எல்லாம் வந்துட்டு அது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு. ஆமா, இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். ஓகே ஓகே. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் சக்கரம் எல்லாமே சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு வந்து என்ஜாய்மெண்டா இருக்க மாதிரி ஒரு வெடி. ஆமா, அதாவது ரொம்ப வெடிச்சு இதுவா இல்லாம சாஃப்டா. ஆமா, நைட் டைம்ல ஏன்னா மேக்ஸிமம் நைட் டைம்ல தான் போட்டு என்ஜாய் பண்ணுவோம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குது. இதுலயே வந்து லோட்டஸ் இது வந்து உங்களுக்கு லோட்டஸ் மாதிரியே வரும், தாமரை மாதிரி அப்படியே இருந்ததுல சுத்தி நல்லா வெடிக்காது மேடம். ஃப்ளவர் பாட்டு மாதிரியே தான். நல்லா புஷ்ட்டு சவர் ஐட்டம் தான், ரவுண்டா சுத்தம் உங்களுக்கு.
இது வந்து 10 வருஷல ரவுண்டா ரவுண்டா சுத்தி தங்கு சக்கரம் மாதிரி வேற ஸ்டைப்ல இருக்கும். ஆமா, தங்கு சக்கரம் மாதிரியே தான் லோட்டஸ் ஸ்டைப்ல இருக்கும். பாக்குறதுக்கு லோட்டஸ் பூ விரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். இந்த பட்டாஸ் வந்து லோட்டஸ் பூ விரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபைனலா வந்து இதெல்லாம் நீங்க கட்டப்ப எனக்கு ஆசை. கண்டிப்பா நீங்க ஸ்டைல் பாருங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து எல்லாத்தையும் என்ன நடக்கும் சின்ன சின்ன ஐட்டம் வெடிச்சு பார்த்து எப்படி இருக்கு பட்டாசோட குவாலிட்டி. இது வந்து பீகாக், மேஜிக் பீகாக். டைப்ல கூட வரும். ஆமா, டான்சிங் மயில் தோகை விரிச்சு ஆடினா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஷவர் டைப். ஏதாவது ஒரு சைடு பத்த வச்சிங்கன்னா அஞ்சு சைடு இருந்தும் உங்களுக்கு ஷவர் டைப்ல வரும். புசுவான மாதிரியே தான் இது. அதுலயே வேற இதெல்லாம் ஃபேன்சியா லான்ச் பண்ணிருக்கதா எப்பவுமே ட்ரெண்ட் தான். இது இப்ப கொஞ்சம் ரீசெண்டா 2-3 இயர்ஸா இது வந்து ஜமுனா ரெண்டு பேருமே இருப்பாங்க. அதாவது புஸ்வான மாதிரி அமைதியாவும் வரும், கடைசியில பாம் வரி டம்முன்னு வெடிக்கும். அமைதியா இருக்கிற மாதிரி. ஆமா, ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு புஸ்வான மாதிரி வெறும் புஸ்வான மட்டும் வேணுங்கிறவங்களுக்கு அதுவும் இருக்குது. ஏன்னா சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டுல வெடிச்சானா சவுண்ட் வந்தா பயப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து அதுக்கு தனியா புஸ்வானம் இருக்குது. இது வந்து ரெண்டு பேரும் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பசங்க இருக்கிற வீட்டுல சவுண்ட் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கடைசியில பாம் மாதிரி வெடிக்கும். இந்த வெடி வந்து சைலண்டா வெடிச்சுட்டா அப்புறம் வந்து பாம் மாதிரி அந்த புஸ்வானம் வந்து வெடிச்சிரும். அந்த மாதிரி ஐட்டம். அது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் இது என்னது, இது சிட்டு புட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. தீபாவளினாலே குட்டீஸ் தான் விரும்பி வெடிப்பாங்க. அவங்களோட ஐட்டம்ஸ் அவங்களோட நேம்ல வச்சாதான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டாசும் சைலண்டா தான் இருக்கும். ஆமா, சிட்டு புட்டுன்னு பட படன்னு வெடிச்சிடும். நல்லா இருக்கும். இது வந்து சோட்டா பைப் மாதிரி தான், குட்டி குட்டி பைப் தான், சிங்கிள் பைப் தான். மாதிரி மேல போய் ட்ரீ மாதிரி இல்ல இல்ல கீழே வராது. இது கொஞ்சம் மேல ஒரு 10 அடி இருக்கும் அந்த மாதிரி. ஆமா, ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல போய் உங்களுக்கு தென்னை மரம் விரிஞ்சு வர மாதிரி தெரியும். நல்லா இருக்கும் இந்த வெடியும். ஆமா, இது வந்து மேல போய் வெடிக்கிற வெடி, ஸ்கை ஷாட். இது வந்து 3.5 இன்ச் பைப்பு. ஓ, இது ஒரு பட்டாசு எவ்வளவு அளவு இருக்கும் இந்த காட்டுறேன். இது அதுலயும் அதை விட இது பெருசு. இதுல வந்து 2 பீஸ் வரும். பெருசு. ஆமா, இதுலயே இது வந்து சின்னது. இது வந்து ஆமா, இந்த பீஸ் எப்படி இருக்கும்னு ஓபன் பண்ணி பார்க்கறேன். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அந்த பீஸ். இவ்வளவு பாக்கெட் மாதிரி வரமா இது இல்ல மேல பொந்துக்கே வராங்க உருட்டு கட்ட மாதிரி. ஆமா, அது மேல போய் நல்லா வெடிக்கும். இது இருக்கு இல்லையா, இது எதுவுமே ஓபன் பண்ண வேண்டாம். திரி வந்து இங்க கொடுத்துருவாங்க. நம்ம சார்ட் இருக்கும் அந்த அளவுக்கு லெந்த். இது வந்து ஒரு 200 அடி ஹைட் வரைக்கும் உங்களுக்கு மேல போய் இருக்கும். மேல போயிட்டு ரொம்ப படர்ந்து. ஆமா, இது வருது இல்லையா, இந்த இமேஜ்ல வர மாதிரி இந்த பிக்சர் வந்து வரும். ஓ, இந்த மாதிரி. ஆமா, அடுத்து இது வந்து மேட்ச் பாக்ஸ், கலர் மேட்சஸ் இருக்கு இல்லையா. ஆமா, உங்களுக்கு நம்ம வெப்சைட்ல எல்லா ஐட்டம்ஸ் லிஸ்ட் வந்துரும். அது போக ஒரு சிலருக்கு வந்து என்னதான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் தனியாவும் இருக்குது. என்னதான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு சிலருக்கு வந்து டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணாதான் பிடிக்கும். அதனால நம்ம ஷாப்புக்கு வந்து நீங்க டைரக்டா எப்ப வேணாலும் வந்து என்னென்ன தேவையோ பண்டல் போட்டு போயிட்டீங்கன்னா கூட உங்க ஏரியாவுக்கு நாங்க அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு தடவை பாத்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க ஸ்டாக் சேல்ஸ் பண்ண அடுத்து என்னென்ன தேவையோ அவங்க கிட்ட அப்டேட் வாட்ஸ்அப்ல பண்ணிட்டாலே அவங்க அனுப்பி விட்டுருவாங்க. அப்படி கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, அடுத்த கலெக்ஷன் காட்டுங்க. அனுப்பிட்டு இருக்கீங்க. கேரளா, ஆந்திரா, ஹைதராபாத் எல்லா வெளி ஸ்டேட்டுக்கும் அனுப்பிட்டு இருக்கோம். நிறைய போது தீபாவளிக்கு வெளி ஸ்டேட்ல நிறைய பேர் லைக் பண்றாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆந்திரால எல்லாம். ஆமா, போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு தான் அனுப்பிட்டு. இது என்ன மேடம், பிஜ்லி வெடி. ஒரு சிங்கிள் வெடி, மிளகா வெடி சொல்லுவோம் இல்லையா, அந்த வெடி தான். தொட்டு பார்க்கறப்ப ஃபீல் எனக்கு அதேதான். இது அதுலயும் வந்து ரெட் கலர் இருக்கும், ஸ்ட்ரைப்ஸ் போட்டு இருக்கும். ரெண்டு டைப் இருக்கு நம்ம கிட்ட. ஓ, இது ஸ்ட்ரைப்ஸ் போட்ட மாதிரி. ஆமா, ஓகே ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா மேடம் எதுவுமே ரேட் வந்து சொல்லிட்டு தான் டைம் இருக்காது சொல்லி எல்லாமே மட்டும் நமக்காக வந்து காட்டுறாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்ல போனீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு என்னென்னு சொல்லிட்டு இருக்கும். நான் வெப்சைட் லிங்க் வந்து கீழே
ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல மேடம், அவெஞ்சர்ஸ் தீமும் நம்ம கிட்ட இருக்குது. ராஜ்மௌலி எடுத்த பாகுபலி எவ்வளவு ஹிட் ஆயிச்சோ அதே மாதிரி இந்த பாகுபலியும் உங்களுக்கு செம்மையா சவுண்டோட எஃபெக்டோட இருக்கும். நம்ம தீபாவளினாலே பட்டாசு சவுண்ட் பயங்கரமா இருக்கணும், அதுக்கு இந்த பாகுபலி வந்து நல்ல ஸ்டஃப் கொடுப்பாரு. அது போக நம்ம கிட்ட ஹல்க்லயே வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஹல்க்கும் இருக்குது. ஸ்டார் இருக்காங்க நம்ம கிட்ட, அவெஞ்சர்ஸ் தீமும் இருக்குது. அவெஞ்சர்ஸ் தீமும் நம்ம கிட்ட இருக்காங்க, கிட்ஸ் ஐட்டம் தீம் நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது. நீங்க பட்டாசு மட்டும் கொஞ்சம் சேஃப்டியா வெடிச்சுக்கோங்க, மத்தபடி உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டி குவாலிட்டி கொடுத்தாலுமே பட்டாசு வெடிக்கிறப்ப கொஞ்சம் லாங் ஸ்டிக் வச்சு லாங் என்னதான் வெடிக்கணும். அதை நாங்க வந்து ஏதாவது சொல்லிக்கிறதாவது விரும்புறோம் கண்டிப்பா. எந்த காரணம் போல தீபாவளி டைம்ல வந்து கிட்ட எங்கே வெடிச்சுட்டு பட்டாசு கண்டிப்பா வந்து சின்ன ஒரு துணி பார்த்துட்டு நமக்கு ஒரு காரணமாகும். அதனால சேஃப்டியா சேஃப்டி தான் நமக்கு மெயின். இது அப்படியே அடுத்த கலெக்ஷன் கட். ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே பார்த்தது ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ் ஐட்டம் தான் பார்த்தோம். இது என்ன மேடம் ஒரே பீர் பாட்டில் மாதிரி பார்க்கறது கிங் ஃபிஷர்னு கொடுக்கும். ஆமாம் மேம், இல்லை மேம் இது குடிக்கிறது கேள்வி கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை சிச்சி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு ஷவர் ஐட்டம் தான், உங்களுக்கு புஷ் பட்டாசு தான், பட்டாசு தான் குட்டிஸ் விரும்புகிற அழகாக டின் மாதிரி. ஆமாம் ஆமாம், இது அப்படி இது தூக்கி ஓப்பன் பண்ணி பீர் ஒன்று. இல்லை இல்லை இது புஷ்வான மாதிரியே தான் உங்களுக்கு வரும். இது அப்படியே இந்த மூடி எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டு நீங்க சுறுசுறுத்தையும் சாட்டைய வச்சு பத்த வச்சீங்கன்னா ஷவர் மாதிரி வரும். ஓப்பன் பண்ணி பாருங்க. இது வந்து சிங்கிள் பீஸ் தான். எவ்வளவு அழகா வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வருது. அது அது எடுக்க கூடாது. இது எடுக்க கூடாதா? எனக்கு தெரியல, இது புதுசா இருக்கு எனக்கு. அப்படியே பத்த வைக்கலாம். ஆமா, இது மேல அப்படியே நம்ம பத்த வச்சிட்டோம்னா புஸ்வான மாதிரி உங்களுக்கு அழகா வரும். எதுவுமே இல்ல, அப்படியே இதுதான் மருந்து உங்களுக்கு. ஓ, அப்படியே பத்த வச்சாலே இந்த வீ மாதிரி இந்த மாதிரி தெரியும். ஆமா கண்டிப்பா ட்ரை பண்ணி, இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் வெயில் போகட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமா சரி ஓகே, அடுத்த ப்ராடக்ட் பாருங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஷவர் ஐட்டம் தான். இது வந்து கங்கா ஜமுனா ரெண்டு பேருமே இருப்பாங்க. அதாவது புஷ்வான மாதிரி அமைதியாவும் வரும், கடைசியில பாம் வரி டம்முன்னு வெடிக்கும். அமைதியா இருக்கிற மாதிரியும் சைலண்ட் அப்ப ஃபோர்ஸ் ரெண்டு. ஆமா ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு புஷ்வான மாதிரி வெறும் புஷ்வான மட்டும் வேணுங்கிறவங்களுக்கு அதுவும் இருக்குது. ஏன்னா சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டுல வெடிச்சானா சவுண்ட் வந்தா பயப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து அதுக்கு தனியா புஷ்வானம் இருக்குது. இது வந்து ரெண்டு வேணும் பசங்களுக்கு வந்து, கொஞ்சம் பசங்க இருக்கிற வீட்டுல சவுண்டு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு வந்து கடைசியில பாம் மாதிரி வெடிக்கும். இந்த வெடி வந்து சைலண்டா வெடிச்சுட்டா அப்புறம் வந்து பாம் மாதிரி அந்த புஷ்வானம் வந்து வெடிச்சு. என்ன மேடம் மேல இருக்கிறதெல்லாம் என்ன தாக்கி? அது எல்லாமே ஸ்கை ஷாட், மேல போய் வெடிக்கும் இல்லையா நைட் வெடி. அது அந்த கலர் கலரா மல்டி கலர் ஷாட்ஸ் எல்லாமே வந்து அது பாத்தீங்கன்னா நமக்கு 15 ஷாட்ல இருந்து இருக்கு. 15, 30, 25 அடுத்து நம்ம பார்த்தோம்னா கிஃப்ட் ஐட்டம் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஆமா மேடம், ஆமா மேம், இது பாத்தீங்கன்னா 51 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ். ஆமா 51 ஐட்டம் நீங்க பாத்தீங்க இல்லையா, சுறுசுறுவத்தி மத்தாப் குச்சி அந்த மாதிரி சின்ன மேட்ச் பாக்ஸ், சின்ன ஐட்டத்துல இருந்து உங்களுக்கு பெரிய ஐட்டம் வரைக்கும் எல்லாமே இதுல கவர் ஆயிருக்கும். இதோட பிரைஸ் வந்து நமக்கு லிஸ்ட்ல கொடுத்துருக்கோம், அதுபடியே இருக்குது. கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு 250 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒவ்வொரு ஐட்டம் பொறுத்து நமக்கு ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் வந்து வரும்? அதான் மேம், 250 இருந்து நமக்கு எல்லா ஐட்டமும் உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். அதாவது அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆக கொஞ்சம் அதிகம் ஐட்டம்ஸ் கூடும் போது அதிகமான ஐட்டம்ஸும் கூடும். உங்களுக்கு ஐட்டம்ஸ் கூடும் போது அதோட பிரைஸும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த ஐட்டம் எல்லாமே இந்த என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நாங்க பின்னாடி லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு 51 ஐட்டமும் இருக்க உள்ள இருக்கும், உங்களுக்கு பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய கிஃப்ட் பாக்ஸ்னா இன்னும் அதிகமா வரும். எவ்வளவு வரைக்கும் அதிகபட்சமா கிஃப்ட் பாக்ஸ்ல ஐட்டம்ஸ் இருக்கா? 60 இப்போதைக்கு நம்ம போறது வந்து 61 ஐட்டம் வரைக்கும் போறோம். 16 ஐட்டத்துல இருந்து 61 ஐட்டம் வரைக்கும் போறோம். ஆமா ஆமா மேடம். இப்ப அது மட்டும் இல்ல, நம்ம கிராக்கர்ஸ் வந்து வாங்குறத விட அதை வெடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். சேஃப்டி தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, கொட்டாம அவ்வளவு சீக்கிரமா. ஆமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், வாங்குறதுமே கொட்டிடுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்க நல்லா காய வச்சு பண்ண சேஃப்டியான ஊதுபத்தி தான். நீங்க இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வச்சு பத்த வைக்கும் போது உங்களுக்கு சேஃப்டி இருக்கும். ஆமா இதான் பக்கா சேஃப்டி. நீங்க அதனால இது
மேக்ஸிமம் கிஃப்ட் பாக்ஸ் ஒவ்வொரு ஒரு சில இதில் நாங்கள் இதை வச்சுக்கு வரோம். அது போக தனியாக பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது, வாங்க வாங்கிக்கலாம். தனியாக இதுவும் வந்து வாங்கிக்கலாம். ஆமாம். ஸோ ரொம்ப நன்றி மேடம், இவ்வளோ பிஸியான ஸ்கெடியூலில் வந்து ஃபேக்ட்ரி டைமிங்லாம் விட்டு வந்து எங்களுக்காக வீடியோக்காக வந்துட்டு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேடம் எல்லாருக்குமே. ஏன்னா இது வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். அது தவிர ரீட்டெயிலாகவும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெப்சைட் வந்து redfortfireworks.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, என்ன அமௌண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். அது போக அது கீழேயே ரெஃபர்ட் பைன்ட் இருக்கும், அதில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் மங்கை அப்படிங்கிற ஒரு கோடு கொடுத்தீங்க அப்படின்னாலே டாபிக் நீங்கள் வந்து புதுசாக சொல்கிறீங்க. எனக்கு இது வந்து நீங்கள் சொல்லலையே மேடம், நம்மளோட சேனலுக்காக நான் கொடுக்குறேன் மேம். கண்டிப்பாக ஆஃபர் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் மேடம் அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஒரு 5000 ஒர்த்துக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று காத்துட்ருக்கு நம்ம சேனலுக்காக. என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்? ஓகே, கண்டிப்பாக ஆல்ரெடி வந்து மக்களே இவங்க வந்து ஃபேக்ட்ரி ப்ரைஸ் தான் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்துட்டு நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்காக மேடம் என்னமோ தெரியல திடீர்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்காக 5000 நீங்கள் வந்து மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வெப்சைட் கீழே அந்த ரெஃபர்ட் பைன்ட்டு இருக்கிறதுல வந்து நம்ம சேனலை நீங்கள் வந்து பிஸ்னஸ் மங்கை அப்படிங்கிற சேனல் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க ஆன்லைன்லேயும் ஆகட்டும் நேர்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கனாலுமே அந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரேன்ட்ருக்காங்க. அது என்ன கிஃப்ட்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களில் யாராவது வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுவே தீபாவளிக்கு வந்து இந்த 1 month வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிருக்கு. இது வந்து தீபாவளிக்கு வந்து நம்ம ஷாப் பண்ணி போட்டு தான் நம்ம ஸ்டால் போட்டு தான் நம்ம சேல் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம உட்காந்துருக்காம சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலி குரூப்ஸ் எல்லாம் இருக்கலையே அதில் ரெஃபர் பண்ணி ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணி நீங்களும் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் மார்ஜின் வச்சு கூட நீங்கள் சேல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஏன் நீங்கள் இருக்கணும் உங்கள்கிட்ட நீங்கள் ரேட்டு காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் ஒரு கொலீக்ஸ் கொலீக்ஸ் எல்லாருக்கும் பண்ணிக்கலாம் போலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த 20 days 1 month அதுலேயும் ஒரு க்ரோத் வந்து எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா கூட சரி இது ஒரு பிளாட்ஃபார்மாக ஜாயின் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி மீண்டும் அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தொடர்ந்து வந்து வாழ்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி.